ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு எப்பவுமே கமல் சாரை பற்றி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அவர் என்ன முன்னாடி நடக்க போகிறது முன்னாடி சொல்லுவார் அப்படின்னு, அது ஒரு அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சி, நான் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்னது தான், சினிமாவில் ஏதாவது புதுசாக ஒரு பையனோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பாராட்டுறது கமல் சார் தான். கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதில் முக்கியமாக ஆள் கமல் சார் இருக்கார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று சின்ன சின்னதாக ட்ரை பண்ணும்போது பரவாயில்லையே பையன் நல்லா பண்ணுறானேன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமல் சார். அந்த எனக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத நாஸ்டால்ஜா, டு பி ஆனஸ்ட், வந்து நான் கமல் சாரோட வெரி வெரி பிக் ஃபேன். நான் ஃபஸ்ட் டைம் கமல் சாரை மீட் பண்ணுறேன், அன்றைக்கி தான் அவர்கிட்ட அவார்டு வாங்குகிறேன். ஒரு மனுஷன் நான் அன்றைக்கி தான் நான் ரொம்ப பிடிச்ச மனுஷன் அப்படி பார்க்குறேன், அன்றைக்கி ஃபஸ்ட் டைட்டில் வின்னர் அவார்டு அவர் கையில் தான் வாங்குகிறேன். ஸோ அந்த தாட் இருக்குல்ல வைப், அது வந்து அப்படியே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஐ மீன், என் லைஃப்பில் ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, ஒரு அஞ்சாறு மொமெண்ட் லைஃப் மறக்க முடியாத மொமெண்ட், அதில் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் அது. இப்போ உங்கள் எல்லோரும் படம் பார்க்கும்போது படத்தோட இம்பேக்ட் ஒன்று இருக்கும், ஆனால் இந்த படத்தை சொன்ன விதம் இருக்குல்ல, இந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் ஸ்க்ரீன் பிளே, அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு. இதை வந்து முன்ன பின்ன அது சொல்லும்போது அது அது ரொம்ப ஃபோர்ஸ்டாக இல்லாமல் அதோடய ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு இசை போல் இருந்தது, மியூசிக் போல் இருந்தது. ஸோ லவ் இட். 50வது படம் சார். ஓகே ஓகே. ஆமாம் சார், ஆமாம் சார், ஃப்ளாப் ஆகி. இப்போ இந்த படம் ஹிட் ஆச்சு இல்லை சார், அதுக்குமே நான் காரணம் இல்லை சார். அதனால் ஆமாம் சார், ஏன்னா சார் ஒரு ஒரு வேலை ஒருத்தரால் நடக்கலை. இல்லை இப்போ ஹீரோ நம்ம வேலை வந்து இந்த கதை நல்லா இருக்கு. இப்போ நான் இதுக்கு முன்னாடியே படம் இப்போ 50 படம் பண்ணியிருக்கேன். 50 படங்களை சிலது கிளாசிக்ஸாக இருக்கலாம், சிலது ஹிட்டாக இருக்கலாம், சிலது ஆவரேஜாக இருக்கலாம், சிலது ஃப்ளாப்பாக இருக்கலாம், பேட் ஃபிலிம் கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, பட் எல்லா ஃபிலிமும் நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு அதோட ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபிலிமை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது சரியாக எக்ஸிக்யூட் பண்ணப்படணும், சரியாக காஸ்டிங் பண்ணப்படணும், எல்லா வேலையும் சரியாக நடந்து அது சரியாக வந்து டெலிவரி ஆனால் தான் அந்த படம் ஹிட்டு. ஸோ அது ஒருத்தர் மட்டும் இல்லை, பட் ஒவ்வொரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது, இப்போ நீங்கள் என்கிட்ட உட்காந்து ஏதோ ஒரு படத்தை நான் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிஜமாக என் படம் ஃப்ளாப் ஆன படத்தை எடுத்து இந்த படம் நீ எதுக்கு விஜய் சூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு நான் ஐ கேன் கிவ் யூ 100 ரீசன்ஸ். ஏன்னா எல்லா ஃபிலிமும் அந்த படம் பண்ணும்போது அதோடய எமோஷ்னல் கனெக்ஷன்ஸும் அதோடய சீன்ஸும் எவ்வளோ தூரம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் அந்த வேலையவே செய்கிறோம் நாங்கள். அது இல்லாமல் செய்கிறதில்ல. அப்புறம் எல்லா விஷயத்துலேயும் தலை போட முடியாது. அப்புறம் தலை போட்டாலும் எல்லாம் சரி எதுன்னு எனக்கும் தெரியாது, இப்போ அவருக்கும் தெரியாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இருந்தால் சரியாக வரும்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் காஸ்டிங் பண்ணுறோம், அப்படி தான் பேசுகிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை சரியாக நாங்கள் மனசில் நினைக்கிற படத்தை சரியாக ஆடியன்ஸ் கொண்டு போய் பண்ணுறதுக்கு அவரும் ட்ரை பண்ணுறாரு. நடிக்கும்போது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எஃபர்ட் வந்து எல்லா படத்துக்கும் ஒன்று தான் சார், அது நான் இல்லை, அது எல்லா ஆக்டருக்கும் அது முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் இருந்து உங்கள் முகத்தை பார்க்குறோம்ல, ஒரு படம் ஓடினதுக்கப்புறம் ஒரு முகத்தை பார்க்குறோம்ல, ஆடியன்ஸ், ஃபேன்ஸு, ப்ரெஸ் பீப்புள், எனிபடி, ஈவன் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் வேணும்ல, அப்போ அது சரியாக நடக்கணும் தானே ஆசைப்படுவோம். ஸோ சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. நானா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஆனால் ஒருத்தர் அதான் சொல்கிறேன், அது ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை சார். அது இப்போ நாம் எக்ஸிக்யூட் பண்ணப்படணும், சரியான லொக்கேஷன்ஸ் இருக்கணும், சரியான காஸ்டிங் இருக்கணும், இதெல்லாம் நிறையா இருக்குது சார். அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம் சில சமயம், அது சில பேர் ஒத்துக்கணும், சில பேர் அது இன்டர்ஃபியராக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது வந்து சார் பேர் என்ன சார்? நிஜாம் முகமது சார். சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நான் இங்கே ட்ரிவாண்ட்ரமோ கேரளா எங்கே ஷூட்டுனா, ப்ளீஸ் கம் டு மை செட் அண்ட் யூ கேன் சீ அண்ட் விட்னஸ் இட் ஹவ் ஐ ஆம் ஒர்க்கிங். அந்த சீன் என்னவா வேணா இருக்கலாம், அந்த படம் ரிசல்ட் என்னவா வேணா இருக்கட்டும், யூ கம் அண்ட் சீ டு மை செட், சி எங்க என் செட்டுக்கு வந்து பார்த்து சொல்லுங்கள் இந்த விஜய் வந்து சின்சியராக வேலை பார்க்குறானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ சின்சியாரிட்டி இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரி திங். வெதர் டைரக்டர் வந்து நித்யலன் போல் ரெண்டாவது படம் டைரக்டாக இருக்கலாம், ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டாக இருக்கலாம், இல்லை கிரேட்டஸ்ட் டைரக்டாக இருக்கலாம், எஃபர்ட் வந்து ஒன்று தான். ஏன்னா வி ஆர் டெல்லிங் ஸ்டோரிஸ், அந்த அந்த ஸ்டோரிஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறது தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார். தட்ஸ் ஓல் சார்.
அப்புறம் லைஃப்பில் எல்லாரும் எல்லா சமயமும் சரியாக டெசிஷன் எடுக்க முடியாது இல்லை சார், நம்ம ட்ரை பண்ணுறது தானே. எஸ் சார், மிடில் ஏஜ் மேன் சார. எஸ் சார், நத்திங் இஸ் டஃப், நத்திங் இஸ் ஈஸி சார், எவ்ரி திங் இஸ் கால்குலேட்டட் சார். ஏன்னா அது அந்த அந்த ஒரு சீனில் என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குது, அந்த சீன் எந்த இடத்துல வருது, அது எப்படி ப்ரெசென்ட் பண்ண டேரக்டர் பண்ணுறாரு, வாட் இஸ் த ரிதம் ஆஃப் அ சீன், யாரெல்லாம் இருக்கிறாங்க, அது எங்கே நடக்குது, டேவா நைட்டா, இப்படின்னு நிறைய கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ரிவீல் பண்ண முடியும். இப்போ இந்த படம் பண்ணும்போது சார், நான் லீனியர் ஸ்கிரிப்டாக இருக்கனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் உள்ள வேற ஒரு மூடு இருக்கணும், அதை சப்ரஸ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு அது ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் டாமினண்ட்டாக பண்ணிட்டால் டேரக்டர் சொல்லுவார், அண்ணா இது பண்ணாதீங்க தெரிஞ்சிடும், ஸோ குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கோங்க அப்படின்னு. ஸோ அது குறைச்சி இப்போ நம்ம ஃபஸ்ட் லக்ஷ்மி கதை சொல்கிறோம்ல, சொல்லும்போது என் வாழ்க்கையில் மிக மோசமான சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாது, இது எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு. அதனால் அந்த பிள்ளையே இருக்கணும். ஆனால் நீங்கள் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை பார்ப்பீங்க, என்னை யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நான் சீட் பண்ணிடக்கூடாது. ஸோ தேர் ஷுட் பி டூ எக்ஸ்பிரஷன்ஸ் மஸ்ட் பி தேர். அந்த இந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறது இப்படின்னு எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த கால்குலேஷனை முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதில் கஷ்டம் ஈஸி இல்லை சார், டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் பார்த்தா சார், இப்போ இவர் 14 வருஷம் எழுதியிருக்கார் சார், 14 வருஷம் எழுதியிருக்காருனா எவ்வளோ வார்த்தையை யோசிச்சிருப்பார், எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பார். ஆனால் ஆக்டர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் 4 லைன் பார்த்ததில்ல சார், அவன் 4000 லைன் யோசித்து 4 லைன் டிஸ்கிரிப்ஷன் எப்படி சார் பார்த்தோம். ஸோ ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஸ்டூபிட் டைம் வித் மை டைரக்டர், வெறும் ஸ்பெண்ட் டைம், அதாவது மோர் தென் அ வேர்ட்ஸ். அந்த பர்சனோட இருக்கிறது இருக்கு இல்லையா, அதில் சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஹூஸ் ஹி அண்ட் வாட் இஸ் ஹி, அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காகவே நான் இவனை பல நாள் ஆஃபீஸ் கூப்பிட்ருக்கேன். என் ஆஃபீஸில் கண்ணன் ஒரு குக்கு இருக்கு, ரொம்ப அழகாக சமைப்பார். ஏ வாடா நேத்துல இன்றைக்கி மட்டன் குழம்பு இருக்குது சாப்பிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய நல்லா உட்காந்து சாப்பிட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா சமயம் சீன் பேச முடியாது, இது வந்து ஒரு மெக்கானிக்கல் வேலையில், வெறும் ஒரு பொருளை செய்கிற அந்த மாதிரி வேலையில. ஸோ இது வந்து எமோஷன்ஸு, அது உள்ளே இருக்கிற தாட்டு புரியாது. ஸோ அதுக்கு இந்த பர்சனை புரிஞ்சால் ஷூட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். டைரெக்டாக ஷூட்டுக்கு போனால் அங்கே புரியவே புரியாது, கனெக்ஷனே இருக்காது. ஸோ நான் யாரும் தெரியாது, அவர் யாரும் தெரியாது, அவரோட பர்பஸ் ஆஃப் மேக்கிங் தெரியாது, என்ன மாதிரியான டேஸ்ட் உள்ள ஆளும் தெரியாது. ஸோ நான் வேறு யாரையும் இமேஜின் பண்ணிட்டு வருவேன், இவர் வேறு யாரையும் இமேஜின் பண்ணிட்டு வர, நல்லா இருக்கா. ஸோ அது டைரக்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படிலாம் நிறையா ட்ரை பண்ணி பார்க்குறதா சார்.